பிரியமானவர்களே, அன்பு இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். அருமையான ஒரு தேற்றுகிற வார்த்தையோடு நம் அருள்நாதர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:8 வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அழகான வசனம். இமை பொழுது மறந்தாராம். யாரை மறந்தார்? தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நான் இமை பொழுது மறந்தேன். எந்த காலகட்டத்தில் மறந்தாராம்? பாபிலோனில் அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட அந்த காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். இமை பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 70 பாபிலோன்ல இஸ்ரவேலர் சிறைப்பட்டிருப்பாங்க. 70 முடிவிலே அவங்க எல்லாரும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, இமை பொழுது ஒரு சின்ன பீரியட், அற்ப காலம். நான் என் முகத்தை உனக்கு மறைச்சிக்கிட்டேன். அவர் முகத்தை மறைக்கிற வேளை எவ்வளவு கடுமையா இருக்கும். என்ன, எத்தனையோ கேள்விகள் வரும். தேவன் திரும்பி வருவாரா, வரமாட்டார் போலவே? ஐயோ, எத்துணை எத்துணை பாடுகள். அடிமைத்தனம், சிறை இருப்பு. பிரியமானவர்களே, ஆனா சரியாய் எரேமியா சொன்னபடி 70 முடிவிலே பாபிலோன்ல இருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். காலம்தான் முக்கியம், வேளை வரணும். உங்க வாழ்க்கையிலையும் கூட நீங்க சிறையிருப்புல இருக்கீங்களா? வேதனையோடு தேவன் என்ன பார்க்கல, அவர் முகத்தை மறைத்து கொண்டார்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, வேளை வரும். கர்த்தருடைய வேளை, விடுதலையின் வேளை, அது நிச்சயமாய் வரும். இன்னைக்கே வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த வசனத்தை நமக்கு இன்று ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? ஆதலால் நிச்சயமா விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வேளை வந்துருச்சுன்னா யாரும் அந்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை தடுத்து நிறுத்தவே முடியாது. அது நம்மை தேடி வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கைய அது தேடி வந்து நம்மை அடைந்து விடும். அதுதான் உண்மை. அதனால கர்த்தருடைய வேளை வந்துருச்சு, விடுதலையின் வேளை வந்துருச்சு. என் தேவன் நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குகிற காலம் வந்துருச்சு அப்படின்னு அறிக்கையிட்டு நாம் சந்தோஷமாய் அவருடைய விடுதலையை ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அவரே சொல்றாரு, நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், இறங்குவேன். நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அந்த வசனத்தை மட்டும் நம்புவோம். அவருடைய இரக்கங்கள் அதுக்கு முடிவே இல்லை. நித்தியமான கிருபை, நித்தியமான கிருபை, மாறாததான். நேற்று இன்று நாளை என்று மாறாத கிருபை. அந்த கிருபையினால புறப்படுகிற இரக்கம், அதை பற்றி பிடித்துக் கொள்வோம். அது நம்ம வந்து அடைகிறது. அதனால் உண்டாகிற நன்மைகளை நாம் சாப்பிட போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே, இமை பொழுது எங்களை நீர் மறந்துட்டீரு சுவாமி. அந்த நாட்களில எங்களுடைய உள்ளம் பதறினதப்பா, ஆனாலும் நித்தியமான கிருபையோடு நீர் எங்கள் மேல் இரக்கம் காண்பித்ததற்காய் நன்றி. மறுபடியுமாய் எங்களை சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய், மாறாத கிருபைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்களை சேர்த்து கொள்கிற நாட்கள் இந்த நாட்கள் சுவாமி. அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சந்தோஷமாயிருப்போம். ஏன்னா நீர் எங்களை நித்தியமான கிருபையோடு இறங்கி அணைத்துக் கொள்கிறேன். உமக்கு நன்றி.
உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.